ஆமாம் பின்னாடி போயிடுச்சுங்க. அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி யோசிப்பாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரில அவரும் போட அப்படி போட போயிட்டு வெளியே வரடாது, நீ போனால் அந்த மாதிரி ஆகிடும், அந்த மாதிரியான விஷயத்தை வந்து மக்களுக்கு வந்து வெளிச்சத்தை கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு போகுது. எந்த சாங்ஸ்லாம் எந்த குறை இல்லை, எல்லாரும் மெயினாக படம் பார்க்க வேண்டியது. இந்த படம் நல்லா சூப்பராக இருக்குது. பெண்களுக்கு வந்து உரிமை குரல் கொடுக்குறவங்க வந்து இன்னைக்கு வந்து கூண்டில் நிப்பாட்டி கேள்வி கேட்குற அளவுக்கு ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அது தப்பு, அது ஃபேமிலியாக நடிக்கிறதுலாம் செட் ஆகல, திருப்பி டைரக்ஷனுக்கே போயிடலாம், அதான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. சூப்பரா எடுத்துருக்காரு, நல்ல ஸ்டோரி. நம்ம மாதிரி யூத் எல்லாமே பாக்கணும், கண்டிப்பா கண்டிப்பா எல்லாமே சூப்பரா இருக்கு. உமன்ஸ் உமன்ஸ் வந்து எவ்வளவு அவேர்னஸா இருக்கணும் அப்படின்றது இந்த படம் சொல்லுது. அவர் வந்து நல்லா சூப்பரா நினைச்சிருக்காங்க, அருமையா நினைச்சிருக்காங்க, பொறுமையா நிதானமா அவசரம் இல்லாம எந்த தடமாடம் இல்லாம பொறுமையா நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு, அந்த திருவிழா சாங்ஸ் வந்து நல்லா சூப்பரா இருக்கு, கோயில் சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு, எந்த சாங்ஸ்லாம் எந்த குறை இல்லை, எல்லாரும் மெயினாக படம் பார்க்க வேண்டியது. இந்த படம் நல்லா சூப்பராக இருக்குது. நட்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி போனால் இந்த படத்தில் ஒரு மிலிட்ரி கேரக்டராக நடிச்சிருக்காங்க, அந்த பெண்களை ரேப் பண்ணி இப்போ கொள்றாங்களா அவங்க கண்டுபிடிக்காக பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்கு. ஜி வந்து கான்ட்ரவர்ஷியான படம் வரும்னு சொல்லிட்டு, பட் ஆனால் வந்து இதில் வந்து மற்ற சமூகத்தினர் தப்பாக பேசலாம் ஒன்று படம் எடுக்கல. செல்ஃபோனை பற்றி பேசியிருக்காரு, செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. ஆனால் பெண்கள் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விர்ச்சுவல் செக்ஸ்லாம் வீடியோ கால்லாம் பார்த்துருக்கீங்க, அதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஒரு ஹாஸ்டலில் நடந்த விஷயத்தை பற்றி எடுத்து வந்திருக்காரு. ஆனால் வந்து எப்படி கன்வே ஆகுதுன்னா மக்களுக்கு வந்து, இது எப்படின்னா பெண்கள் பண்ணுறதுக்கு மேலே படிக்கக்கூடாது, வெளியே போகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பயமுத்துற மாதிரி தான் பண்ணுறாங்க. தவிர பெண்களை இன்னும் அடுப்படிக்கு இவர் கொண்டு போகணும், இவங்கெல்லாம் படிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராரான்னு தெரியும். ஆமாம் பின்னாடி போயிடுச்சுங்க. அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி யோசிப்பாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரில அவரும் போட அப்படி போட போயிட்டு வெளியே வரடாது, நீ போனால் அதுமாரி ஆகிடும், அந்த மாதிரியான விஷயத்தை வந்து மக்களுக்கு வந்து வெளிச்சத்தை கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அதான் பிற்போக்குத்தனம் தான் படம் ஃபுல்லாக. அதுதான் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே சமூக கருத்து பேசுகிற ஒரு ஆர்வலர் ஒரு சீனில் வருவாங்க. அவங்க வந்து அதாவது மோகன்ஜி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பிராத்தல் நடக்குது இல்லையா, அந்த பிராத்தல் நடக்கிற விஷயத்தை வந்து அது எப்படி போயிட்டு ஆஃப் இது பண்ணணும், கட்டுக்கோப்பில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த கேரக்டர் இந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பிராத்தலில் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்க. அது வந்து பெண்களுக்கு வந்து உரிமை குரல் கொடுக்குறவங்க வந்து இன்னைக்கு வந்து கூண்டில் நிப்பாட்டி கேள்வி கேட்குற அளவுக்கு ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அது தப்பு, அது விஷயம் கண்டென்ட் கரெக்டு, ஆனால் மக்களுக்கு ரீச் எப்படி போகுதுன்னா பெண்கள் வந்து இன்னும் அப்படியே இருக்கணும், வீட்டில் இருக்கக்கூடாது, அடுப்பாங்கரைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்தை வந்து திருப்பி திருப்பி பதிவு வச்சிருக்காரு. எனக்கு காலையிலே தெரியும் அந்த படம் ஓரளவு தான் சுமாராக இருக்கும், ஏன்னா ஒரு யார் ட்வீட் பண்ணுவோம் ஒரு போட்டாப்பில் ஆடு மலைன்னு சொல்லிட்டு. ஆ பிரதர் மியூசிக் நல்லா இருக்கு, பிரதர் நடிப்பு செல்வராகவன் ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது சாணி காகிதம் வர அந்த கேரக்டரைசேஷனில் வருது. செகண்ட் ஆஃப்லாம் அவருக்கு செட் ஆகலைங்க, அந்த ஃபேமிலியாக நடிக்கிறதுலாம் செட் ஆகலை, திருப்பி டைரக்ஷனுக்கே போயிடலாம், அதான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறது. நட்டியோட நடி பரவாயில்ல, நார்மலாக போகுது, பட் ஆனால் நாடகம் மாதிரி செகண்ட் ஆஃப்லாம் சரியில்லை. பட் அந்த கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோன் மேட்ரு அந்த விர்ச்சுவல் மேட்ருலாம் அதெல்லாம் உண்மை அது சொல்லியிருக்காரு, பட் கன்வே பண்ண விதம் மிகப்பெரிய தப்பு, அது சரியில்லை.